எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சாதுஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா 1 கப் ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட வாட்டர் கண்டென்ட் ஈரப்பதம் எல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும். அதுக்கப்புறம் அதே அளவு தக்காளி பேஸ்ட், 3 மீடியம் சைஸ் தக்காளி நீங்கள் மிக்சியில் போட்டு அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கிரேவி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து கண்டினியூவாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதோட பச்சை வாசனை அந்த தண்ணி எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போது முந்திரி பேஸ்ட்டு, முந்திரியை வந்துட்டு அதே போல் 10 நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இப்போது தேவையான அளவு காரம், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே ஒரு கொதி வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு பேனில் அதே மாதிரி பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு பன்னீரை க்யூப்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். 30 செகண்ட் மேலே பன்னீரை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணாதீங்க, அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி மாறிடும். ஸோ இப்போது அதை பன்னீரெல்லாம் எடுத்து அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேனில் பட்டர் இன்னும் வந்து கொஞ்சம் இருக்கும், அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மொல்லமாக பன்னீர் வந்து உடையாமல் கிரேவியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த மிச்சம் இருக்கிற பட்டரில் 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தியும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு உடனே அந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிடுங்க. இது நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான தாபா ஸ்டைல் ஃப்ளேவர் கொடுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. ஸோ நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.